ரிஷபராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கு, இன்னொரு பக்கம் செலவுகள் இருந்துருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியலையே. சே, இது யார்கிட்ட சொல்றது? அதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்தது போது அந்த இடத்தை அந்த நிறுவனத்தை பத்தி யார்ட்டையும் பேசப்படாது. யாராவது உங்ககிட்ட பேசுவா, யாராவது உங்களை பத்தி சின்ன விஷயங்கள் அப்படியே போட்டு அந்த விஷயத்த வாங்குவா. நம்ம பாட்டுக்கு யதார்த்தமா பேசிட்டோம்னா யார்கிட்ட அது சொல்லப்படாதோ அவாட்டியே போய் சொல்லிடுவா. அதனால இன்னைக்கு கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். யாரை பத்தி பேசும் பொழுதும் யாரை பத்தி சொல்லும் பொழுதும் ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சுண்டு சொல்லிக்கிறது நல்ல பலன். நீங்க யதார்த்தமா பேசுறது தப்பாக பாவித்த அல்ல தப்பாக பாவனையோட சொல்லும் பொழுது அது பின்னாடி நமக்கே பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றைக்குமே நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்தையோ அல்லது வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்தையோ நம்ம சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக இன்றைய தினத்தில். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.